ஃப்ரெண்ட்ஸ், இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங்கோட டே 13 என்னோட வெயிட் பார்த்தீங்கன்னா 72.2 kg. செம்ம கடுப்பாக ஆயிடுச்சு, கொய்யால என்னடா இப்படி ஃப்ளக்சுவேட் ஆகுது வெயிட்னு சொல்லிட்டு. பட் கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக ப்ராக்ரஸ் இருக்கும், பட் கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளோதான். ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுக்கு முருங்கைக்கீரை சூப் குடித்தேன். ஸ்கின் ஹேர் ரெண்டுத்துக்குமே சூப்பர் எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ராகி புட்டு வித் தேங்காவோட வந்து சாப்பிட்டேன். அண்ட் கூட சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை குருமா வந்து செஞ்சுருந்தோம். இன்றைக்கி வந்து கேரளத்து ஸ்பெஷல் தான், ரொம்ப ரொம்ப ஃபில்லிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த மாதிரி ராகி மில்லட்லாம் சாப்பிடும் போது வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். அண்ட் த்ரெட்டிங் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு த்ரெட்டிங் பண்ண போயிட்டு அப்படியே கூடவே எக்ஸசைஸை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 45 minutes கிட்ட நான் வந்து வாக்கிங் வந்து போனேன். அண்ட் வீட்டுக்கு வந்து ஒரு க்ரீன் டீயை போட்டு குடிச்சிட்டு ரிலாக்ஸ்டாக டிவி பார்க்கலாம்னு சொல்லிட்டு டிவி பார்க்கும் போது தான் நம்ம மாமா வந்து வெளியே போயிட்டு பஜ்ஜி சுண்டல் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. அதில் பஜ்ஜியை ஒமிட் பண்ணிவிட்டு சுண்டலில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குடான்னு சொல்லிட்டு சுண்டலை வந்து டின்னராக எடுத்துக்கிட்டேன். நடுவில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு நட்ஸ் எல்லாம் சாப்பிட்டேன், பட் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ இப்படி தான் என்னோட டே 13 போச்சு.